நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. தளபதி விஜய் நடிச்சிருக்கிற பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் இருக்கு, அதை பத்தி டீடைலா பார்க்கலாம் இந்த வீடியோல. சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துக்கு பீஸ்ட்ன்னு பேர் வச்சிருக்கிறத விட இதை விட மேபி வேற எதனா இங்கிலீஷ்ல இதை விட நல்ல டெரரான வார்த்தை நல்ல மாசா இருந்துச்சுன்னா அதை கூட வச்சிருக்கலாம். ஏன்னா பீஸ்ட்ன்ற வார்த்தையில அடங்குற மாதிரி இந்த ட்ரெய்லரில் இந்த படமும் இருக்க போறது இல்லைன்றது இதுல இருந்து நல்லா தெரியுது. இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல விஜய் இருக்காரு, பூஜா ஹெக்டே இருக்காங்க, யோகி பாபு இருக்காங்க, அப்புறம் செல்வராகவன் சார் இருக்காங்க. நிறைய பேர் செல்வராகவன் சாரை வந்து வில்லனா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தான் நினைச்சாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இங்க அவருடைய கேரக்டரே வேற, அவருடைய ரோலே வேற. அதாவது இந்த டெரரிஸ்ட்டுங்களால் ஹைஜாக் செய்யப்பட்ட அந்த மாலில் நடக்கிற விஷயத்தை வந்து வெளியிலேருந்து நெகோசியேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் எப்பயுமே நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ரியல் டைம்லேயும் அப்படி தான் செய்வாங்க. ஒரு நெகோசியேஷன் டீம் இருக்கும், அந்த டீமே லீட் பண்ணுற மாதிரி இங்கே செல்வா சாரை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இதில் செல்வா சார் வந்து ஒரு டைலாக் பேசுவார், சார் அவங்ககிட்ட போய் மினிஸ்டர் மிரட்டாருன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியும் பொண்ணையும் கொண்டுட்டு டெரரிஸ்ட் தான் கொண்டாங்கன்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருவான். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுதுங்க, இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வயலன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ரத்தம் சொட்ட சொட்ட எடுத்திருக்காங்க. சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸ் எல்லாம் வச்சு அவர் வெட்டுவார் நிறைய பேர். அதெல்லாம் பார்த்தா நல்லா கோல்ட் பிளட்டட் மர்டர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு ஏஜென்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்படி தான் செய்வாங்க. ஏன்னா படத்துல தளபதி விஜய் வந்து ஒரு ராய் ஏஜென்ட் மாதிரி தான் போர்ட்ரே பண்ணி காட்டியிருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் விஜுவல்ஸ் எல்லாம் கூட நம்ம ட்ரெய்லர்ல பாத்துருந்தோம். இந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துல வந்து விஜுவல்ஸ் நல்லா இருக்கணும், அதே சமயம் அதுக்கு ஈக்குவலா படத்துடைய சவுண்ட் ட்ராக் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கணும். பீஸ்ட பொறுத்த வரைக்கும் அனிருத் சும்மா செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம், சந்தேகமே வேண்டாம். இது அனிருதோட யாரா கூடி சீக்கிரம் படத்துடைய சாங்ஸ் கூட ரிலீஸ் ஆயிரும். ஆனா இந்த ட்ரெய்லர்ல வந்து விஜய் அவர்களை தான் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக காட்டியிருக்காங்க தவிர, யோகி பாபு அவர்களையோ, பூஜா ஹெக்டே, இல்லைனா அந்த நெல்சன் அவரோட டீம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காமெடியன் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க நம்ம கிங்ஸ்லே அண்ணன், ஸோ அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க அவங்களெல்லாம் இந்த சீக்வன்ஸில் எதுலையும் காட்டல. இந்த மூவியில் மேபி அவங்கள வந்து மூவியில் கண்டிப்பாக காட்டலாம், அவங்க மூவியில் நிறைய சீன்ஸ் இருக்கலாம். இங்கே நமக்கு ட்ரெய்லரில் வந்து இது சொல்லப்போனால் தளபதி விஜயோடைய ட்ரெய்லர்னு சொல்லலாம் பீஸ்ட்னு சொல்கிறத விட. அதே போல் வில்லன் ரோல் யார் பிளே பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. அதில் வந்து மணிஸ்ட் மாதிரி காட்டியிருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, மணிஸ்ட்டில் வர மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர் இருக்கா, மேபி அவன் வில்லன் இல்ல அவனுக்கு மேல பாஸ் இருக்காங்களான்னு தெரியல. சோ அப்படி பார்க்கும்போது இந்த கதையை பொறுத்தவரையிலும் ஐ மீன் படத்துல ஒரு பாதி படம் வந்து இல்லனா ஃபுல் படமே கூட வந்து அந்த மால் ஹைஜாக்ல நடக்கலாம். அங்கிருந்து விஜய் யாரு, இவர் ஒரு ராய் ஏஜென்டா இருந்தாரு, அது எங்க வேலை செஞ்சாரு, இவருடைய அப்ராட் மிஷின்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி அவருடைய பாஸ்ட வந்து மேபி பிளாஷ்பேக் மாதிரி சொல்லலாம் நினைக்கிறேன். துப்பாக்கி படத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் டிஐஏவா காட்டியிருப்பாங்க. துப்பாக்கியை காட்டிலும் 10 மடங்கு அதிகமா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி, சோ ஒரு புதிய ஒரு ஸ்பை ஏஜென்ட் இப்பெல்லாம் எப்படி இருப்பாங்க அந்த ட்ரெண்டோடன்ற மாதிரி காட்டியிருக்காங்க படத்தை. ஸோ இந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் ஜாலியா ஜிம்கானா ஹல மதிப்பு எல்லாம் காட்டுறாங்க. ஸோ இந்த பாட்டுக்கும் படத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தோணுது. இந்த சாங் எங்க வரும்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா கதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜாக்னு காட்டுறாங்க. ஹைஜாக்ல போய் ஒரு ஜாலி ஜிம்கானான்னு ஒரு ஜாலியான சாங், ஹல மதிப்புன்னு ஒரு ரொமான்ஸ் சாங் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு பெரிய டவுட் கொண்டு வருது. பார்க்கலாம், கண்டிப்பா நெல்சன் வந்து எதனா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. இதுல படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கு, ஸ்டன்ஸ் பயங்கரமா இருக்கு. நெல்சனை நம்பலாம், கண்டிப்பா எல்லா கேரக்டருக்குமே இதுல ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் தான் ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா 8K குவாலிட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெய்லர் 8K குவாலிட்டி ரிலீஸ் பண்ற முதல் படம் பீஸ்ட் தான். அந்த சாதனை உங்களுக்கு தான் சேரும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 day ஆக்ஷன் மூவி தான் நினைக்கிறேன். ஒரு நாள் நடக்கிற கதை தான் இந்த படமா காட்டியிருக்காங்க ட்ரெய்லர்ல. சோ ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது நம்மளால. சோ வீரராகவன் வந்து ஒரு இந்தியன் ஆர்மி சோல்ஜரா இருக்கலாம். சோ அவர் ராய் ஏஜென்டா மற்ற நாடுகள்ல ஒரு இந்தியன் மிஷினுக்காக வேலை பண்ணிருக்கலாம். கோயின்சிடென்ஸா ஏதோ ஒரு மாலுக்கு போகும்போது, சோ இந்த மாதிரி ஒரு ஹைஜாக் நடக்கும்போது அவர் உள்ள இருக்கவாசி அவர் வந்து எப்படி அங்க இருக்கிற சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணாரு, அங்க இருக்கிற மக்களை வந்து அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தாருன்றதுதான் இந்த கதையா இருக்கலாம். ட்ரெய்லர்லயே வந்து கிட்டத்தட்ட எல்லா உண்மையும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, எந்த ஒரு சீக்ரெட்ஸும் இல்ல சொல்ல போனா. அதே போல ட்ரெய்லரில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டருடைய ஃபேமிலி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவருடைய பிஹைண்ட், அவருடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா மினிஸ்டரோட ஒய்ஃப், அவரோட பொண்ணு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து செல்வா வந்து அந்த டைலாக்ல சொல்லியிருப்பாரு. படத்தில் மணிஸ்ட் வாடை நிறைய அடிக்குது, நிறைய சீக்வன்ஸில் மணிஸ்ட் எடுத்து போட்ட மாதிரி தான் தெரியுது. இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி செம்ம கிளாஸியாக இருந்தாருங்க. இந்த படத்தில் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சொல்லுவார், இந்த டைலாக் ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபையும் பொண்ணையும் கொண்டுட்டு அவனே டெரரிஸ்ட் கொண்ட மாதிரி செட் பண்ணி விட்ருவான்னு சொல்லி. அந்த இடத்துல பின்னாடி சீனில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு மினிஸ்டருடைய ஒய்ஃபையும் பொண்ணையும் வந்து கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு தீவிரவாதிங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மினிஸ்டர்கிட்ட, அதாவது மேபி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேயோ இல்லை அந்த மினிஸ்டர் மூலமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ஏதோ ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்காக மினிஸ்டருடைய ஃபேமிலியை இவங்க ஹைஜாக் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த மாலையும் ஹைஜாக் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இந்த படத்தில் டெரரிஸ்ட்டு கூட ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் ஒரு ஏஜென்ட்
கான்டென்டா இருந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க, சுத்தி மலைகள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு பிரேக் டவுன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹிட் டீடைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெய்லருடைய 1 minute 2 second டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட் வந்து போயிட்டு இருக்கும் ஒன்று காட்டுவாங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு டாக் ஃபைட்ல ஈடுபடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது என்ன ஃபைட்டர் ஜெட் பாத்தீங்கன்னா, SU-30 சுக்கோய்-30 இருக்க தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ட்ரெய்லருடைய எண்டிங்ல பாத்தீங்கன்னா 2 minutes 40 seconds அகைன் ஒரு டாக் ஃபைட் நடக்கிற சீன் காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல எந்த ஃபைட்டர் ஜெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிளியராக சொல்லலாம், அது டசால்ட் ரஃபேல். இந்தியா இப்போ வாங்கியிருக்காங்க பாருங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து ரஃபேல் போர் விமானம், HSL அதே போர் விமானத்தை தான் இதில் காட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூவி மேக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. ஸோ நெல்சன் வந்து ஒரு விஷயத்தையும் பார்த்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. அப் டு டேட்டுக்கு இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் படத்தில் கொடுத்துருக்காரு, செதுக்கி வச்சிருக்காருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். முக்கியமாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு பீஸ்ட் அப்டேட்டோட வரேன்.